ஹலோ கைஸ் வெல்கம் டு டார்சல் ஃபின். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கிரிண்டல் வம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தது வந்து பார்ட் ஒன், அதாவது வந்து அன்பாக்சிங். ஓகே, நம்ம எப்படி அன்பாக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி கல்ச்சர் செட் பண்ணோம், அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்னென்னா பார்ட் டூன்னு வச்சுப்போம். ஓகே, இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்டில் சொல்லியிருப்பேன். செல்லர் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, அந்த வீடியோ பார்த்து டெம்ட் ஆகி போய் தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், நமக்கும் நம்ம குட்டிங்களுக்கும் இதே மாதிரி ஃபீட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது. ஸோ அவர்கிட்ட திரும்பி வீடியோ கேட்டிருந்தேன் நான். ஸோ அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நான். பாருங்கள், அவர் எவ்வளோ கல்ச்சர்லேருந்து ஒரு ரெண்டு கல்ச்சர்லேருந்து எடுத்தார், எடுத்துகிட்டு மொத்தமாக ஒரு தண்ணியில் போட்டார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரிஞ்சில் ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போய் அவரோட பீட்டா ஃப்ரைஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இதை வந்து. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம பண்ண தேவையில்லை. மொயினா நான் இவன் எப்படி ஒரு வடிகட்டியில் எப்படி அள்ளுவோமோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் இதை வந்து தண்ணியில் போடுறோம் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் தண்ணியில் போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். ஸோ பாருங்கள், அவருடைய ஃபீடிங் காமிச்சிருக்கிறாரு, அவருடைய பீட்டாஸையும் காமிச்சிருக்கிறாரு இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு போடுறதுனால ஒரு 5-6 வார்ம்ஸ் கிட்டே போட்டால் போதும் பீட்டா ஃப்ரைஸ்க்கு. இப்போ ஒரு பிளட் வார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக வந்து நம்ம டெய்லி வந்து பிளட் வார்ம்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, ஒரு 2-3 பிளட் வார்ம்ஸ் வந்து ஒரு பீட்டா வந்து போதுமானது. எத்தனை தடவை ஃபீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம் சைஸில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2-3 பிளட் வார்ம்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதுமானது, மேக்ஸிமம் அவ்வளோதான். ஏன்னா ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது, ஏன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டப்பில் அவருடைய ஓன் பிரிட் ஃப்ரைஸ்லாம் வச்சுருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்ன செப்பரேட் பண்ணாமல் வச்சுருக்கிற போல இருக்குது, நல்ல சைஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இப்போ ஃபுல்லாகவே அந்த கிரிண்டல் வார்ம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கிறாரு. அதாவது ஒரு எத்தனை நான் சொல்லலாம், ஒரு ஒரு 20 days 25 days ஓல்டு இல்லை, ஒரு 30 days ஓல்டு ஃப்ரைஸ்லாம் கிரிண்டல் வார்ம் சாப்பிட்ற சைஸில் தான் இருக்கும். எவ்வளோ ஸ்லோ க்ராத்தாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 30 days ஆயிடுச்சுன்னா அதுக்களுக்கு ஃபுட்டு எடுக்கிறது என்ன வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது பாருங்கள், இதில் நிறையா ஃப்ரைஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்துக்குமே அது தான் கொடுக்குறாரு அவர். ஸோ பாருங்கள், இன்னும் கூட பேலன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ போடுறாருன்னு உங்களுக்கே தெரியும் அதில். ஸோ வர்ற வாம்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு வாம்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கும் வந்து செட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வந்து கிரிண்டல் வாம்ஸ் வாங்கிடுவோம், வாங்கிட்டு நம்மளும் ஏன்னா மொயினாக்கு வந்து நிறைய இடத்த அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 5-6 டப்பா வச்சோம்னா முடிஞ்சிச்சுல, சிம்பிளாக போயிடும்ல. ஸோ அதனால தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், பார்ப்போம் நம்மகிட்ட கல்ச்சர் எப்படி செட் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில லைஃப் ஃபுட் வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாதுல்ல. ஸோ நமக்கு இது செட் ஆகுதா அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள். இது தேவைன்னா, இந்த கிரிண்டல் வார்ம்ஸ் கல்ச்சர் தேவைன்னா நீங்கள் அவருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய நம்பர் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்குறேன், இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.